ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராகினி கணேசன். நம்ம தமிழ் சினிமாவில் பலவிதமான மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு திரைப்படங்களுக்கு அப்புறம் காணாமலே போயிருக்காங்க. ஆனால் ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் லீடிங் பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில இசையமைப்பாளர்கள் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு படத்தோட முழு பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட்டாயிருக்கும், ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளாப்பாயிருக்கும். அப்படிப்பட்ட இசையமைப்பாளரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது யாரை பார்த்தீங்கன்னா, அவர் தான் இசையமைப்பாளர் பரணி. இவர் நிறைய சூப்பரான ஹிட்டான பாடல்களை கொடுத்துருக்காரு. நிறைய திரைப்படங்கள் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு, ஆனால் இவர் இசையமைச்ச படங்களில் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாடல் என்னன்னா பார்வை ஒன்றே போதுமே. இந்த திரைப்படத்தோட பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல்களை கேட்டு ரசிக்காதவங்களும் இருக்க முடியாது. அப்படி அந்த படத்தில் இருக்கிற மொத்த பாட்டையுமே ஹிட் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளாப்பான ஒரு திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மியூசிக் டைரக்டர் யாருன்னா, அவர் தான் பரத்வாஜ். இவர் மிகப்பெரிய சூப்பரான பாடல்களெல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படத்திலோட பாடல்கள் ஹிட்டாச்சுன்னா அதுதான் ரோஜாவனம். இந்த படம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஃப்ளாப்பான ஒரு திரைப்படம், ஆனால் இந்த படத்தோட பாடல்கள் அவ்வளோ மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாடல். இந்த பாடல்கள் மாதிரி அவ்வளோ குவாலிட்டியான பாடல்கள் வேறு இல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டுச்சு. அப்படி பயங்கரமான ஹிட் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பரத்வாஜ் அவர்கள். உன்னை பார்த்த கண்கள் இன்னும் மூடவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற மியூசிக் டைரக்டர் யாருன்னா வித்யாசாகர். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வித்யாசாகர். இவர் மிக சூப்பரான ஹிட் கொடுத்த பாடல்கள்லாம் நிறையவே இருக்குது. ஆனாலும் இவர் கொடுத்த பாடல்களில் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் என்னென்னா நீலாவைவா. இந்த திரைப்படத்தில் விஜய் சுபலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பாடல்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஹிட்டான பாடல்கள். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப்பான திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மியூசிக் டைரக்டர் யாருன்னா தேனிசை தென்றல் தேவா. ஒரு காலத்தில் குத்து சாங் கானா சாங்னாலே அது நம்ம தேனிசை தென்றல் தேவா தான். அவ்வளோ ஹிட்டான பாடல்களை கொடுத்துருக்காரு. இவர் நிறைய ஹிட்டான பாடல்களை கொடுத்திருந்தாலும் இவர் கொடுத்த ஒரு ஹிட்டான பாடல்கள் உள்ள திரைப்படம் என்னன்னா கல்லூரி வாசல். இந்த படம் ரொம்பவே ஹிட்டான ஒரு பாடல்களை கொண்ட ஒரு திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் கதை அந்த அளவுக்கு மக்களிடையே வரவேற்பு பெறலனாலும் இந்த படத்தோட பாட்டு எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டுச்சு. இந்த பாட்டுக்குனே ஒரு காலத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்த ஒரு பாடல் தான் இந்த கல்லூரி வாசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப எனர்ஜெட்டிக்கான வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர், இளம் மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் அவர்கள் தான். இவர் ஒரு படத்திலேயாவது நம்ம படத்துக்கு இசையமைச்சிருக்க மாட்டாரான்னு எல்லா முன்னணி இயக்குநர்களும் காத்துட்டு இருக்காங்க இவரோட கால்ஷீட்டுக்காக. அப்படி இவர் கொடுக்குற எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. இவர் நிறைய ஹிட்டான பாடல்கள் கொடுத்தாலும் இவர் முக்கியமான ஒரு படம் அப்படின்னா வணக்கம் சென்னை தான். இந்த வணக்கம் சென்னை திரைப்படத்துல இருக்கிற எல்லா பாட்டுமே பயங்கரமான ஹிட்டான பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்பின ஒரு பாடலா அமைஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ். இவர் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்ல, ஒரு நடிகராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு. இவர் நிறைய பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் ரசிக்கிற மாதிரியான பாடல்கள் கொடுத்தாலும் இவர் கொடுத்த பாடல்கள்ல மிகப்பெரிய ஹிட்டானது ஆனந்த தாண்டவம். இந்த படத்துல இருக்க பாட்டுகள் எல்லாமே எல்லா ரசிகர்களாலையும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல அமைஞ்சது. ஆனா இந்த திரைப்படம் ஹிட் ஆகல. அடுத்து நம்ம பார்க்க போகிற மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். மியூசிக்கில் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் இசையமைச்ச பாடல்கள் ஹிட்டான படம் என்னென்னா குக்கு திரைப்படம். எல்லா லவ் பண்றவங்களோட பிளேலிஸ்ட்லையும் இந்த படத்தில் இருக்க ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பாக இடம்பெறும். ஏன்னா பாட்டுகள் அந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டுச்சு. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல. அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் தான் தீனா. திருடா திருடி படத்துல வர மன்மதராசா அப்படின்ற ஒரே ஒரு பாட்டு மூலமா எல்லார் மனசிலும் இடம் பிடிச்சவர் தான் நம்ம தீனா. ரொம்ப பிரபலமான இவர் நிறைய ஹிட்டான பாடல்களை கொடுத்துருக்காரு. அப்படி அவர் கொடுத்த ஹிட்டான பாடல்கள் இடம்பெற்ற முக்கியமான ஒரு திரைப்படம் என்னன்னா கிங். இதுல நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல பாடல்கள் ஹிட்டான அளவுக்கு திரைப்படம் ஹிட் ஆகல. போடாதே 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 போடாதே
அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இவர் ஒரு மியூசிக்கு தனியா ட்ரெண்டே செட் பண்ணியிருக்காரு. இவர் எடுக்கிற எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ஏ ஆர் ரஹ்மானையும் இளையராஜையும் மிக்ஸ் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட பாடல்கள் அவ்வளோ தனித்துவம் வாய்ந்தது. இவர் நிறைய ஹிட்டான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் முக்கியமான ஆல்பம் என்னன்னா பச்சை கிளி முத்துச்சரம். இந்த படம் ஹிட் ஆகிறனாலும் இந்த படத்தோட திரைப்பட பாடல்கள் எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடலா அமைஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது மியூசிக் டைரக்டர் டி இமான். இவர் மியூசிக்குன்னு தனி மார்க்கெட்டே இருக்கு. ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 3-4 படமாவது கண்டிப்பா இவர் இசையமைச்சிருவாரு. அவ்வளவு முக்கியமான ஒரு டைரக்டர் தான் டி இமான் அவர்கள். இவரோட ஆல்பம்ல மாசிலாமணி அப்படின்ற ஒரு திரைப்படம் மிக முக்கியமா அமைஞ்சது. அந்த திரைப்படம் ஃப்ளாப் ஆனாலும் அந்த திரைப்படத்தோட பாடல்களை இன்னைக்கு வரைக்குமே நிறைய சேனல்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவு ஹிட்டான பாடல்களை கொடுத்திருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் தான் ஸ்ரீகாந்த் தேவா. இவரு நிறைய மிகப்பெரிய பாடல்களை ஹிட் கொடுத்திருக்காரு. ஆனா அதுல முக்கியமான ஒரு ஆல்பம் ஆழ்வார். இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களால வரவேற்கப்படலனாலும் ஓடலனாலும் இந்த படத்தோட பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள். யுவன் சங்கர் ராஜா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு. இவர் மியூசிக் இல்லாதவங்க கேட்காதவங்க ரசிக்காதவங்களையும் இருக்க முடியாது. அப்படி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தான் நம்ம யுவன் சங்கர் ராஜா. இவர் நிறைய திரைப்படங்கள்ல ஹிட் கொடுத்துருக்காரு. நிறைய திரைப்படங்கள்ல இவரோட பாட்டுக்காகவே அந்த திரைப்படங்களும் ஹிட் ஆயிருக்கு. அவ்வளவு பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இவர் நிறைய படங்கள்ல ஹிட் கொடுத்தாலும் இவரோட முக்கியமான ஆல்பம் கேடி. இந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் இந்த படத்தோட பாடல்கள் ஹிட் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான். நம்ம எல்லாரோட மொபைல் பிளேலிஸ்ட்லயும் இவர் பாடல்கள் இடம்பெறாத பிளேலிஸ்டே கண்டிப்பா இருக்க முடியாது. எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இவரோட பாடல்கள் கண்டிப்பா இடம்பெறும். அப்படி மறக்க முடியாத எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய இவர் மியூசிக்கினே தனி ஃபேன் பேஸ் வச்சிருக்க நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இவரோட பாடல்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பெற்றாலும் இருந்தாலும் இவர் கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். இந்த படத்துல பிரபுதேவா நக்மா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஃபிளாப் ஆனாலும் இந்த திரைப்படத்தோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே பட்டி தொட்டும் வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. மலர்களே இது என்ன கனவா. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவில முக்கியமான பிரபலமான தவிர்க்க முடியாத நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் தான். இவர இசை ஞானி, இசை மேதை, இசை குரு, இசை தந்தை இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் நம்ம மாஸ்டரோ இளையராஜா அவர்கள். இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில நிறைய படங்கள் ஹிட் ஆனதுக்கு மிக மிக முக்கிய காரணமா அமைஞ்சது இவரோட மியூசிக்கும் இவரோட பாடல்களும் தான். இவரோட பாடல்களை ரசிக்காதவங்களே கண்டிப்பா இருக்க முடியாது. இசைன்னு சொன்னாலே நம்ம இளையராஜா அவர்கள் தான். நம்ம எல்லாருக்குமே தூக்கம் வரலைன்னா கூட நம்ம இவர பாட்டை தான் கண்டிப்பா கேட்போம். அப்படி ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் டைரக்டர் தான் நம்ம இளையராஜா அவர்கள். அப்படி இவர் கொடுத்த திரைப்படங்கள்ல படம் ஃப்ளாப் ஆகி பாட்டு ரொம்ப ஹிட்டான ஒரு திரைப்படம்னா டைம். இதுல பிரபுதேவா சிம்ரன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தோல்வி ஆனாலும் இந்த படத்தோட பாடல்கள் இளையராஜா மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. அவரோட மாறுபட்ட கதையிலிருந்து அவரோட மாறுபட்ட மியூசிக்ல இருந்து இவர் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் டைம். இந்த படத்துல ரொம்பவே சூப்பரான பாடல்களை இவர் கொடுத்திருக்காரு. ஆனா படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆகல. இன்னைக்கு நம்ம வீடியோல மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தியும் அவங்க கொடுத்த ஹிட்டான பாடல்கள் பத்தியும் தான் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.